ஹாஃப்ட் விட்டீங்க அப்படின்னா தாராளமாக பெருசாக இருக்கும். சிரியன் விட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு பேர் வந்து இதில் நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். இதில் வந்து மெயில் இது பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து 5 குட்டி போட்டது. இப்போ வீட்டில் எலி வருது, இந்த ஹாம்ஸ்டரு இல்லைனா நம்ம இந்த மைஸு எதனாச்சும் ஃபைட் பண்ணிக்குமா? ஒரு 6-7 ஐட்டத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி அந்த ஐட்டம் மட்டும் பண்ணணும். என்ன ஆகும் அப்படின்னா இறந்துருவாங்க. மற்றவோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஆக்டிவாக தெரியும். ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப துருன்னு இருப்பாங்க. சிம் அதிகமாக கேட்குற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் அதிகமாக போகும், பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக போகும். சில பேர் இந்த கலர் கேட்குறாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெள்ளை கருப்பெரி. ஓகே, இது எலியில் தலைவர், இது ஜெர்பல். என் பேர் மணிகண்டன். நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாநடும்பாதை சூளைமேட்டில் ஆர்கே காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்கோம். நம்ம கடையோட நேம் பார்த்தீங்கன்னா மேப் ஆம்சர். நம்ம என்ன சேல் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்லி வந்து ராட் அண்ட் ஐட்டம் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். ராட் அண்ட் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாம்சர், சிரியன் ஹாம்சர், டிராப்ட் ஹாம்சரு, ஜெர்பலு, மைஸு, ஃபேன்சி மைஸு, ஹூடர் மைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜினிபிக்கு, அப்புறம் அதுக்கான ஃபுட்டு, ஆக்சசரிஸு, பீடிங் பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிரியன் ஹாம்சர் பற்றி பார்க்கலாம். ஹாம்ஸ்டர்ஸில் ஒரு சிலது வந்து அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் காமாக இருக்கணுவாங்க. இது எப்படி சிரியன்? இது சார் ரொம்ப ரொம்ப காம் பண்ணுங்க, காமாக தான் இருக்கும். எது அக்ரெசிவாக இருக்கும்? டிராப்ட். இவங்க டிராப்ட்னு ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, கடிக்கிறது எல்லாமே அவங்க தான் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஆனால் குட்டிலேருந்து நீங்கள் எடுத்து டேர்ம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதுவும் டேர்ம் பண்ணால் இதுவும் டேர்ம் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது அடல்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா செட் ஆகாது. இப்போ நம்ம கடையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் குட்டி போட்டு வந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. நான் எடுத்து காட்டுறேன் கையில். ஆ, சிரியன் ஹாம்ஸ்டர் ப்ரோ, இவங்களோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 8 days நாங்க தனியா ஃபீட் பண்ணிட்டு அது நல்லா ஃபுட் எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் சைஸ் எல்லாம் குவாண்டிட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த 20 days கொடுத்துருக்கீங்களா, அது மதரே வந்து ஃபீடு, மதரே வந்து பால் கொடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 days பார்த்தீங்கன்னா குட்டி பிறக்கும் போதே கண், காது, மூக்கு, ஹேர் எதுவுமே இல்லாமல் பிங்கிஸ் மாதிரி தான் இருப்பாங்க, பிங்க் கலரில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து கலர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு 5 to 6 days வந்து என்ன கலர்ன்றது ஒரு 70-80% நம்ம கெஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 days வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்க ஆரம்பிச்சிடும். குட்டிங்க குட்டிங்க நடக்கிறது போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12-13 days வந்து ஃபுட்டு ஈட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செல்ஃபாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 16-17 வந்து கண்ணு திறந்துருவாங்க. கண்ணை திறந்துட்டு அவங்க ஒரு 2 days அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்கள் வந்து அதை பிரிச்சிருப்போம். கண்ணை திறச்சு ஒரு 2 to 4 days அது சைஸ் எப்படின்னு சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், சிலது நல்லா சைஸ் வந்துடும். சைஸ் வந்துருச்சு நான் மட்டும்தான் எடுப்போம், இல்லைனா மதரோட இதுலேயே தான் நாங்கள் விட்டுருவோம். என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு பின்ல எடுத்து போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாமே சிரியன்ஸ் தான் இது நம்ம எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டிங் க்ரோப்போஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்காக மேல் ஃபீமேல் மேல் ஃபீமேல் அப்படி நாங்கள் பிரிச்சு வச்சிருக்கோம். ஸ்டாப்லருந்தான் மேட் பண்ணக்கூடும் அந்த ரீசனுக்காக ஹெல்த்துக்கு இஷ்யூஸ்னால நம்ம வந்து தனியாக பிரிச்சு போட்டு வச்சிருக்கோம். மேல் ஃபீமேல் மேல்
இந்த ஹாம்ஸ்டர்ஸ் எல்லாமே பகல்ல வந்து லேசியா இருக்கும், அது எப்படி இருக்கும்? அது வந்து நீங்கள் ஓனர் எப்படி நீங்கள் அதை அடாப்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. இப்போ 90% வந்து இது வந்து ஒர்க்கு போகிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கவங்க தான் இது வந்து 90% எடுக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காலையில் தூங்கிட்டு இருக்கோம், நைட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 5 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு 1 hour rest எடுத்துகிட்டு 6 மணிக்குன்னா இதுவும் உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிரும். ஆக்டிவ் ஆகும்போது நீங்கள் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால் வந்து இது இப்போ நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ளாட்டு, நிறைய ஐடி பீப்பிள்ஸு, நிறைய பீப்புளுக்கு இப்போ தான் ரீச் ஆகிட்டு இருக்குது சென்னையில். நீங்கள் எப்படி ப்ரோ டேங்கோட செல் பண்ணுறீங்களா? இல்லை, டேங்க் நம்ம யாருக்கும் செஞ்சு கொடுக்குறதில்ல. வேணும்னாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு நார்மல் ஒரு கிளாஸ் டேங்க் தான். நார்மல் கிளாஸ் டேங்க்ல நாங்கள் ஸ்டிக்கர் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லுக்குக்காக நாங்கள் ஸ்டிக்கர் போட்டு மேலே வந்து மெஸ்ஸு மெஸ்ஸு ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, சும்மா யாரோ வந்து டக்குன்னு உள்ள கை விட்டு எதுவும் நோண்டக்கூடாது அப்படின்றதுக்காக, அப்படி பண்ணக்கூடாதுக்காக நாங்கள் மெஸ்ஸு போட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் வளர்க்குறதா தான் இது மேலே இல்லாமல் வெறும் ஃபிஷ் டேங்க்ல. நீங்கள் வீட்டிலேருந்து ஓகே, நீங்கள் அப்படி பயப்படுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி மெஸ்ஸு போட்டுக்கலாம். என் வீட்டில் பூனை இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி மெஸ்ஸு போட்டு நீங்கள் கண்ணாடி தொட்டியில் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு தனியாக நம்ம ப்ரீடிங் பாக்ஸும் கொடுத்துட்ருக்கோம், அதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒரே ரேஞ்ச் ஈக்குவல் தான் வரும். சேல் பண்ணிட்டுருக்கோம் நம்ம ப்ரீடிங் பாக்ஸும். மேல இருக்க எல்லாமே சரியா தான் வரும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சிரியன் ஆம்சஸ் தான். சிரியன் ஆம்சஸில் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கலர்லாம் இருக்கும். இது வந்து லைட் சாக்லேட் வித் ஒயிட்டில் வரும், இது வந்து டார்க் ப்ரௌன் வித் ஒயிட்டில் வரும், இது வந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலரில் வரும்.
ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு, ப்ரௌனு, பிளாக்கு, திருப்பி வந்து பிளாக்கு, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னுவாங்க. இதேமே ப்யூர் ஒயிட்டில் வரும், ப்யூர் பிளாக் வரும், ஃபுல் சாண்டில் வரும். உங்களுக்கு வந்து இதில் வந்து கலர் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கலர் மீட்டர். கஸ்டமர் எந்த கலர் அதிகமாக கஸ்டமர் அதிகமாக கேட்குற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் அதிகமாக போகும், பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக போகும். சில பேர் இந்த கலர் கேட்குறாங்க, சில பேர் வந்து இந்த லைட் பாண்டா கலர் ரொம்ப நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. இது இன்னும் வளர்ந்தது அப்படின்னா க்யூட்டாக இருக்கும். ஹாம்ஸ்டர் நம்ம சின்னதில் பார்க்குறதோட ஏஜாக அதோட குவாலிட்டி சின்ன பாக்ஸ்லாம் சொல்லலாமா? இது வந்து நம்ம சிரியனுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். இது வந்து டிராஃப்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பாக்ஸ் நமக்கு செட் ஆகும். டிராஃப்ட்னா 4 inch தான் வளருவாங்க, இவங்க வந்து 7 inch வளர்றதுனால இந்த பாக்ஸ் அவங்களுக்கு ப்ரிஃபரபிள் கிடையாது. நம்ம பெரிய பாக்ஸ் தான் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். மெயின்டெனன்ஸ்ன்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ரோ. நீங்கள் ஒன் டைம் காசு போட்டு ஒரு பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் வச்சுட்டீங்க, பெட்டிங் மட்டும் வீக்லி ஒன்ஸ் பார்த்துட்டு டெய்லியும் ஃபுட்டு நீங்கள் லோட் பண்ணிக்கணும் கீழே அந்த மரத்தூள் வேஸ்டேஜ். அது வந்து ஏன்னா யூரின் வந்து டேங்க்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம், வெளியே நம்ம எங்கேயும் நாயமாயோ வாக்கிங் எதுவும் கூட்டிகிட்டுலாம் போகிறதில்ல அப்படின்னால உங்களுக்கு உள்ளே தான் யூரின் போகும். உள்ளே இருக்க அந்த பெட்டிங் தான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தொட்டி பெருசுனால நாங்கள் வந்து 2 days once இல்லை 3 days once வந்து நாங்கள் மாற்றோம். இதே வந்து நீங்கள் வீட்டில் 2 piece வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தொட்டி சைஸில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 week கழிச்சு நீங்கள் மாற்றினீங்கனாலே போதும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஜி வந்து 20 rupees நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இங்கே 20 rupees கொடுத்துட்ருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் டாய்ஸ் தேவையில்லை. நீங்க வீட்டுல ரொம்ப அழகுக்காக வைக்கணும் அப்படின்னீங்கன்னா சும்மா அந்த வீலு அந்த மாதிரி ப்ளே பண்ணீங்கன்னா வச்சு கண்டிப்பா விளையாடும் விளையாடும் எல்லாமே பண்ணுவோம். டாய்ஸ் வேணும் பட் ஆனால் இப்போ வந்து நமக்கு கொரோனா ஓகே அப்படின்னும் போது நீங்கள் டாய்ஸ் வைக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ப்ரீடிங் பர்பஸ்க்காக தான் நிறைய பேர் வாங்குறாங்க. ஒருத்தங்க 2 பேர் தான் ஹைஎண்ட் பீப்புள்ஸ் தான் வந்து அதுக்குன்னு தனியாக கேஜி 1000-4000 ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி தொட்டி பகிட்டில் எந்த பர்பஸ் அவங்களுக்கு கிடைக்கிதோ அதில் போட்டு வளர்க்குறாங்க. 90% பேர் ப்ரீடிங்காக தான் நிறைய பேர் வாங்குறாங்க. 10-20% மட்டும்தான் உங்களுக்கு இதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க, ஆசைக்காக ஒரு கலருக்காக எடுத்து அப்படி வளர்க்குற ஆளுங்க இருக்காங்க. டிராப் டான்சர் பார்த்தீங்கன்னா 4 inch வரைக்கும் வளருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் அடல்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கு. ஆமாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. சிறியதாக கம்பேர் பண்ணால் அப்படியே 4 மணிக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் கடிப்பாங்க பெருசாகிட்டா கொஞ்சமாக கடிப்பாங்க அவங்க ஏன்னா கொஞ்சம் கடிப்பாங்க. சிரியன் வந்து உங்களுக்கு 90% கடிக்க மாட்டாங்க. இதே வந்து நீங்கள் குட்டியில் இந்த சைஸில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 10-15 minutes அதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கடிக்க மாட்டாங்க இவங்க. ஏஜ் எவ்வளோ ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 month-1.5 months இருக்கும் ப்ரோ. எல்லாம் சின்னதாக இருக்கிறது 1 month இருக்கும். 1 month இருக்கும். இந்த பெருசாக இருக்கிறது எல்லாமே 1.5 months இருக்கும். அது வந்து சைஸ் வந்து எல்லாம் ஒரே பேட்ச் தான். ஒன்று வந்து நல்லா சைஸ் வளரும், ஒன்று சைஸ் கம்மியாக வளருவாங்க, அவ்வளோதான். ஹைட் அண்ட் வெயிட் மாதிரி தான், நம்ம எப்படி டிஃபர் ஆகுதோ அந்த மாதிரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் குறித்து சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லைச்சி இல்லைச்சி, இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலரு நிறைய மியூட்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து அதே 2.5 வருஷம் தான். கர்ப்பகாலம்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 18 days இருப்பாங்க. சிரியன் வந்து 16 நாளில் குட்டி போட்டுருவாங்க. இவங்க எச்சா இன்னும் 2 நாள் டைம் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு 18 நாளில் குட்டி போட்டுருவாங்க. குட்டி போட்டதுலேருந்து நீங்கள் மேல் ஃபீமேல் இதில் வந்து பிரிக்க தேவை, ஒன்றாவே வச்சு நீங்கள் வளர்க்கலாம். சிரியன் வந்து நீங்கள் மேலே வந்து செப்பரேட் பண்ணணும். காய்கறியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், கேரட்டு, குக்கம்பர், பீன்ஸ், காயின், கோஸ் இந்த மாதிரி நாங்கள் போடுறோம் அப்படில. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் நிறையாவே இருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த குட்டி வந்து குடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அது 1 month உள்ளே இருக்க சிக்கு தான். அது வந்து தாகம் எப்போ எடுக்குதோ அந்த டைம் மட்டும் போய் அந்த நிப்பிளில் பால் இது குடிச்சிடும், நம்மளுக்கு தண்ணி குடிச்சிடும். இது வந்து சிக்கன் தான் சொல்கிறீங்களா குட்டிங்களா? குட்டி நாங்கள் சிக்கன் தான் சொல்லிட்டுருக்கோம். இது வந்து இப்போது 25-30 நாள் இருக்கும். இவங்க வந்து ஒரு 30-45 days இருப்பாங்க. அவங்க சைஸ் ஒன்றுன்னு ஒரு வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாமே நீங்கள் ஒன்றாவே விட்டு ஒன்றாவே வளர்க்கலாம். இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டாஸ்னுவாங்க, பிளாக்ல ஒயிட் பைடுன்னுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் இதில் ஒயிட் பைடுன்னுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னொரு கலர் பைட்ஸு.
இந்த மாதிரி பைடு மட்டும் நம்ம ரேட் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். 1002 1300 கொடுத்துருக்கோம். நார்மல் வந்து சிரியனோ டிராஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 850 நம்ம கொடுத்துட்ருக்கோம் கிளைண்ட்டு கிட்ட. சென்னையில உங்களுக்கு அது பாக்குறதுக்கு வந்து எலிமை தான் இருக்கும், பட் ஆனா அது ஆக்டிவிட்டிஸ் அது கலர். ரெண்டாவது மெயினா எனக்கு வந்து என்ன இது அட்ராக்ட் ஆகுதுன்னா லைஃப் டைம் வந்து உங்களுக்கு 8 வருஷம் வரைக்கும் இவங்க இருப்பாங்க. இது வந்து நம்ம 2-3 2-5 அந்த ரேஞ்ச் கொடுக்குறோம். இப்போ ஒயிட்டு குவாலிட்டியை பொறுத்து கலர் எப்படி என்ன மாதிரி எப்படி சொல்றது மீன்ஸ்னா, இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட்டு இந்த கலர் வந்து எல்லாருக்கிட்டமே காமனாக இருக்கும், ஒயிட்டும் பிளாக்கும். அவங்க வந்து நம்ம 2-5 கொடுத்துட்டு இருக்கோம் சில்வர். அவங்கலாம் இப்போ அகோட்டிக்ன்றது அந்த உள்ள இருக்க கலர், அந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம 2-6 2-7 அந்த மாதிரி ரேட் ஃபோர் 200 ருபீஸ் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். அணில் மாதிரி இருக்க கலருக்காக அது ரேட் அதிகம். இன்னும் இதுலேயே ப்ரௌன் கலர் வரும். இப்போதைக்கு நம்மகிட்ட அது ஸ்டாக் இல்லை. மற்ற எல்லா கலர்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு, வரும். இது வந்து ஃப்ரீ புக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கு. வருது, புக் பண்றாங்க, முதல்ல பேமெண்ட் கொடுத்து வச்சுட்டு நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க. ஃப்ரீ புக்கிங்லயே போயிருது. ஏன்னா இது லிமிட்டட் பிரீட் தான் உள்ள வருது. ஏன்னா நம்மளோட வீட்லயும் வந்து 10 பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அது 2 தான் பிரீட் ஆகுது, மீதி 8 வந்து இன்னும் டைம் ஆகல. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி நேபர்ஸ் கிட்ட எல்லாம் எடுக்கிறனால அவங்க வந்து ஃபேன்சி ப்ரைஸ்ல எனக்கு கொடுக்குறாங்க. நார்மல் ப்ரைஸ்ன்றது கம்மியாக வரும், ஃபேன்சின்றது ரேர் ஐட்டத்துக்கு மட்டும் அந்த மாதிரி அவங்க வந்து ப்ரைஸ் அதிகமாக வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இது. இதே மாதிரி இவங்க வந்து கர்ப்பகாலம்னு பார்த்தீங்கன்னா 24 டேஸ் பிறந்ததுலேருந்து அதிகம். ஆமாம், ஹாம்ஸ்டரோட ஹாம்ஸ்டர் சிரியனோட இவங்களுக்கு வந்து அதிகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 24 கர்ப்பகாலம். ரெண்டாவது இவங்க 6 மாசத்துலேருந்து மேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க லைஃப் டைம் வந்து 8 வருஷம் 10 வருஷம் இருக்கிறதுனால 6 மாசம் ஆயிருது. சிரியன் எல்லாருமே வந்து கம்மி அப்படின்னால அவங்க வந்து 2.5 மாசம் 3 மாசம் 3.5 மாசத்துலேருந்து ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பட் இவங்களும் வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் பிரிக்க தேவை, ஒரே கேஜில் ஒன்றாவே போட்டு ஒன்றாவே வளர்க்கலாம். பேரண்ட் மேல் ஃபீமேல் ஒன்றாக இருந்து குட்டியை காப்பாற்றி உங்கள் கையில் கொடுத்துரும். சிரியன் மட்டும் நீங்கள் பிரித்து போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும். ஹாம்ஸ்டருக்கு போகிறமே நீங்கள் காய்கறி கேரட்டு பீன்ஸு குக்கம்பரு வெண்டைக்காய் அவரைக்காய் கோஸு ப்ரௌட்ஸு அப்புறம் சுண்டல் சென்னாசு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸுக்கு போடுற தனி ஐட்டம் சன்ஃப்ளவர் சீடு கோதுமை ஊற வச்சு போடலாம். நீங்கள் எதுனாலும் போடலாம். போடக்கூடாத ஐட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஹாம்ஸ்டர் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து சிரியன் ஆகட்டும் டிராஃப்ட் ஆகட்டும் மைஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து லெமன் ஆரஞ்ச் கிரேப்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியனு பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி ஒரு 6-7 ஐட்டத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி அந்த ஐட்டம் மட்டும் பண்ணுவோம். என்ன ஆகும் அப்படின்னா இறந்துருவாங்க. அதில் வந்து சிட்ரிக் ஐட்டம் அதிகமாக இருக்குது. லெமனில் தான் வந்து சிட்ரிக் ஐட்டம் அதிகமாக இருக்கனால அவங்க இறந்துருவாங்க. அதேமாதிரி இவங்களுக்கு நோயின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக மாற்றலை அப்படின்னா கண்ணுக்கிட்ட வந்து முடி கொட்டுறது இல்லை அடியில் வந்து முடி ஃபுல் ஃபாலோ ஆகுறது அந்த மாதிரி ஆகும். ரெண்டாவது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் மட்டும் காற்று உள்ள இடத்துல வைக்கணும். நீங்கள் பால்கனியில் இல்லை டெரஸில் அந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க இறந்துருவாங்க. அமோனியா வந்து ஏன்னா யூரின் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும். மரத்தூள் வந்து கொஞ்சம் லேட்டாக அப்சர்வ் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு காய்கறியோ ஏதோ ஒன்று அந்த யூரினில் இருக்குது அப்படின்னா அது வந்து அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. 90% பேர் அதுவும் யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி க்ளீனாக வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது வந்து அவங்கவுங்க மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் நமக்கு மாறுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா மைஸ் ப்ரோ, மைஸு ஃபேன்சி மைஸ் ரெண்டுமே இது உள்ளே இருக்குது. சிங்கிள் கலர் எல்லாமே வந்து ஒன்று பார்த்துமே அது வந்து ஜெர்பல் ப்ரோ. அவங்களுக்கு மைஸ் வெரைட்டிலே வராது. அவங்களுக்கு வந்து முடி வந்து சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து வாலில் வந்து சிங்கத்தோட வால் எப்படி உங்களுக்கு சாஃப்டாக அந்த முடி கிரான்ச் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது அவங்களோட ஹேர் கோட்டு அவங்களோட சைஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். டைல ஹேர் இருக்காது. இவங்க வந்து நார்மல் மொட்டையாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதோட ரேட் வந்து 2500. இதோட ரேட் வந்து 250 தான் வரும். 250 to 300 நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இவ்வளோ வித்தியாசம். இவ்வளோ வித்தியாசம் லைஃப் டைம் இது எவ்வளோ வரும்? இது 2.5 வருஷம் தான் வரும் உங்களுக்கு. இது வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது இவங்களுக்கு கர்ப்பகாலம் பார்த்தீங்கன்னா 24 நாள். இவங்க வந்து 3-4 மாசத்துல ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. 3-4 மாசத்துல ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிரியன் டிராஃப்ட்டுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அதே ஃபுட்டு எல்லா ஃபுட்டுமே நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாம்.
ஹாம்ஸ்டர் ஒரு சிலர் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த ஃபுட்டு இவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. இது ராரண்ட் ஐட்டம் எல்லாத்துக்குமே சேம் தான். இப்போ வீட்டில் எலி வருது, இந்த ஹாம்ஸ்டரு இல்லைனா நம்ம இந்த மைஸு எதனாச்சு ஃபைட் பண்ணிக்குமா? இல்லை, அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஆக்சுவலி இப்போ எலி இந்த கேஜில் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோம், வீட்டில் கண்டிப்பாக சண்டை போடும். ஏன்னா அது வந்து ராரண்ட் ஐட்டத்தில் பெரிய ஐட்டம், இவங்க சின்ன சின்ன ஐட்டம் அப்படின்னும் போது கண்டிப்பாக சண்டை இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரீட் டாக் போனாலே சண்டை அதிகமாக இருக்கும் போது, ஒரு கேஜிக்குள்ளே இருக்கிற பீசஸ்க்குள்ளே நீங்கள் அடிஷ்னல் பீசஸ் போட்டிங்கனாலே சண்டை வரும். போடுறாங்கன்னு இல்லை, அதுவே அப்படியே அதுவே எகிரி வந்துருச்சுன்னா அப்படின்னா சண்டை வரும். யார் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு எதுவும் ஆகாது, யார் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு அடி விழாது. அது அவ்வளோதான், யார் ஸ்ட்ராங்கோ அவங்களுக்கு அடி விழாது. ஆனால் 90% யார் வீட்டுக்குள்ளேயும் இப்போ எலியெல்லாம் ஓடுறது இல்லை, ரொம்ப ரேர் தான் இப்போ ஓடுறதெல்லாம் கிடையாது. ஆனாலும் இது தைரியமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இது என்னது ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் ஃபுட்டு ப்ரோ. ஹாம்ஸ்டருக்கு இப்போ நம்மளால் வந்து டெய்லி வந்து காய்கறி அந்த மாதிரி போட முடியல அப்படின்றவங்களுக்கு, இப்போ ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் டெய்லி ஒரு இந்த ஒரு ஹாம்ஸ்டருக்கு நீங்கள் இந்த சைஸ் ஃபுட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இல்லாத அன்னைக்கு இதுவே அது சாப்பிட்டுக்கும். இப்போ ட்ரை ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம காய்கறி அவங்களுக்கு கார்னு சன்ஃப்ளவர் சீடு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் மிஸ் பண்ணி ஒரு விகேஎன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று லேபுக்காக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டோட அவங்க லேப் பர்பஸ் மட்டும் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. நம்ம வந்து அதே பிராண்டை வந்து இங்கே டீலர் கண்டுபிடிச்சி நம்ம இங்கே வாங்கி இந்த பேக்கெட் வந்து 100 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். 900 கிராம் வந்து 100 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிளைண்ட்டுக்கு. ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ நாள் இந்த ஒரு பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 3-4 மந்த்ஸ் வரைக்கும் தாங்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டாக் வந்து இந்தந்த மாதத்துக்கு வர பிலட் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். இப்போ ஏப்ரல் மாதம் இந்த பேக் இங்கே இருக்குது அப்படின்னா வித்தின் 10-15 டேஸில் இந்த பேக்கெட் ஃபுல்லாக நமக்கு சேல் ஆயிரும். சேல் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து 6 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது நம்ம எக்ஸ்பிரி டைம். கிளைண்ட் வந்து மேக்ஸிமம் 3 மாதம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது நம்ம அடுத்த திருப்பி ஒரு லாட் எடுக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி மாதம் என்ன டேட் வருதோ அந்த டேட்டில் தான் நம்ம புது லாட் எடுப்போம். அதனால் அதுவும் வந்து 6 மாதம் வரைக்கும் டைம் இருக்கும். நான் கடையில் டிஸ்பிளே வச்சு ஐஎஸ் பட்சம் அப்படின்னா 15 நாளுக்குள்ளே நான் சேல் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு வாங்குறவங்க என்னென்ன வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா இது போய் ஃபுட்டு இருக்குங்க வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒன்று வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படின்னும் போது எங்களுக்கு 15 டேஸ்ல 10 டேஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். நாங்கள் பேக் பண்ணுறது 100 ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டருக்கான பிளட்டு. இது ஏன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஹாம்ஸ்டரோட பல்லு வந்து கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற ஐட்டம் வந்து ஜினிபிக்கு. இது ஏன் சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கடிச்சு சாப்பிட மாட்டாங்க, பொரிச்சு சாப்பிடுவாங்க. அப்படின்றதுக்காக இது அவங்களுக்கான பிளட்டு. இதில் வந்து உங்களுக்கு அருங்கும் புல், நார்மல் புல், இலை தலை எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீட்ஸு ப்ரௌட்ஸு அந்த வெஜிடபிள்ஸ் இன்னமே ஆகிடும். ஆமாம், ஃபீடிங் சேஞ்ச் ஆகும். இவங்க வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து முயல் மாதிரியே ஜெனிப்பிக்கு அப்படியே வந்து திட்டம் வந்து முயல் மாதிரி எனி டைம் வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஆன்சருக்கு வந்து நைட்டு மட்டும் ஃபீட் பண்ணீங்கன்னா போதும். என்ன மாதிரி? ஆமாம், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனிப்பிக்கு நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுல வெரைட்டிஸ் இப்போ எதுவுமே ஸ்டாக் இல்லை ப்ரோ நமக்கு. ஏன்னா இன்னொரு கண்டெய்னர்ஸ் உள்ள வரல, அதனால வந்து நம்ம இது அவ்வளோவா எடுக்கல இன்னும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃபார்ம்லேருந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் சும்மா ஒரு சேலுக்காக. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் ப்ரோ, பிளாக் வித் ஒயிட்டு, ஒயிட்டில் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அடல்ட்டு, மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ தானே? மேக்ஸிமம் சைஸ் கொஞ்சம் பெருசாக வருவாங்க. இவங்க வந்து 6 மந்த்ஸ் ஆன பேபிஸ் அவங்க. அதே பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் இருக்கு. ப்ரீடிங் ஏஜ் என்னது? ப்ரீடிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா 7-8 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு ப்ரீட் ஆகும். இவங்க பார்த்தோன்னா ப்யூர் ஒயிட்டு, கண்ணு வந்து ரெட் கலரில் இருக்கும் உங்களுக்கு. அல்பினோன்னு ரேபிட் மாதிரி தான், ரேபிட் மாதிரியே தான். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். இப்போ நீங்கள் அது வந்து பேர் 900 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1,300-1,400 வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நல்ல ஒரு அடல்ட்டு. இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃபார்ம்லேருந்து நமக்கு ஸ்பெஷலாக அவர் கொடுத்து விட்டார், நம்ம கிஃப்ட்டுக்காக கொடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து 5 குட்டி போட்டது அவங்களோட ஃபார்மில். நம்மளோட நெருங்கிய நண்பர்னால எனக்கு அவர் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இப்போவும் இது கன்சீவாக தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவ். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டோட சைஸ் வந்து இவங்களுக்கு இந்த சைஸில் இருக்கும். இவங்களோட குட்டி தான் இவங்க ரெண்டு பேரும். மொத்தம் 5 குட்டி போட்டாங்க, அவங்க 3 குட்டி எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. நான் அந்த பெட்லைனில் ஒன்று கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள ஒருத்தங்களை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இவங்க திருப்பி மேட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வயிற்றுலையும் குட்டி இருக்குது. இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம இதை எடுத்திங்கனாலே இந்த ரெண்டு பக்கம் கொஞ்சம் ஒரு கல் தலை மாதிரி வருது. அப்படின்னும் போது உள்ளே வந்து குட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னும் போது ரொம்ப தொல்லை பண்ண மாட்டோம் நாங்கள். சேலுக்கு கேட்குறவங்களுக்கும் சொல்லிடுறது அது இல்லை ப்ரோ, அதை தகுத்து மற்ற இதில் தான் சேல் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக தேவை, இதுக்கு ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். ரெண்டாவது நீங்கள் க்ளீனிங் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா ஸ்மெல் வந்து கம்பல்சரி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டு லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட கர்ப்பகாலம்னு பார்த்தீங்க அப்படின்னா 74 டேஸ்லேருந்து உங்களுக்கு
எயிட்டி டேஸ் வரைக்கும் கர்ப்பகாலம் இருக்கும். நார்மல் இந்த மாதிரி ஒரு கேஜில் நீங்கள் வச்சுட்டீங்களாலே போதும், ஒரு கார் இருக்கு. கிளாஸ் டேங்க் வைக்கலாம், ஆனால் ரொம்ப பெருசாக வைக்கணும். நீங்கள் கிளீனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். டூ ஃபீட் வைக்கலாமா இந்த கேஜ் அந்த சைஸ் தான்? டூ ஃபீட் வைக்கலாம், லென்த்தும் வைக்கணும், வித்தும் வைக்கணும். வச்சிங்கன்னா மட்டும்தான் ஜினிபிக் வந்து இதில் கவர் ஆகும். இல்லை அப்படின்னா அது கவர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிறக்கும் போதே கண் மூக்கு காது முடி எல்லாத்தோடு சேர்ந்து பிறந்துருவாங்க. ஏன்னா 2.5 மாதம் வயிற்றுக்குள்ளே இருக்கிறனால பிங்கே வராது. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் 5-8 குட்டி வரைக்கும் போடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 3-5 குட்டி வரைக்கும் தான் போடுவாங்க. இதுவரைக்கும் 5 குட்டின்றது நான் ஃபஸ்ட் டைம் கேட்டது நம்மளோட ஃப்ரெண்டோட ஃபார்மில் தான். அதனால தான் அந்த பீஸை வந்து நான் காஸ்ட்லியாக கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த லைனில் ஒரு பேரண்ட் இருக்கணும், ஒரு குட்டிங்களும் ஒரு பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த லைனை நான் ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்து எடுத்திருக்கேன் நம்மளோட வீட்டில் போடணும்னு சொல்லிட்டு. சென்னையில எல்லாமே பெங்களூரு ஓசூரு அதர் கண்ட்ரி பிரீடு தான் உள்ள வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே சரி ஓகே நம்மளே பிரீட் பண்ணி கொடுப்போம், அதர் ஸ்டேட்டுக்கு நம்மளும் கொடுப்போம், ரெண்டாவது இங்கேயும் நம்ம குவாலிட்டியா கொடுப்போம், நம்ம கிளைமேட்டுக்கு ஈஸியா அடாப்ட் ஆகட்டும். எல்லாமே எங்களோட பிரீடு. ஒரு 5-10% வந்து நாங்கள் வெளியேந்து எடுப்போம். வெளியேந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் உள்ள ரேடியேஷனில் தான் எடுப்போம். எடுத்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்கள் லோக்கல் இப்போ நான் எங்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்களே ப்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா 6 குட்டி 5 குட்டி எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஹாம்ஸ்டர் குட்டி போட்டு அதுங்களே குட்டிங்களை ரைஸ் பண்ணுறோமா? ஹாம்ஸ்டர் அதே குட்டியை ரைஸ் பண்ணிடுறோம், டிராப்ட் அதே குட்டி அதே ரைஸ் பண்ணுறோம். ஜெர்மன் குட்டி போட்டப்போ வந்து சரியாக ரைஸ் பண்ணல, இறந்துருச்சு. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது ப்ரோ. ஒன்று நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு இருக்குது, ரெண்டாவது ஃபுட்டு, மூணாவது நீங்கள் எப்படி அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ரெண்டாவது பயம் இல்லாத இடத்துல அதை வைக்கலாம், ரொம்ப நாய்ஸ் இருக்கிற இடத்துல ரொம்ப டிவி கீழே அந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அவங்களும் ஒரு தனி ஃபேஸ் கொடுத்துடணும். ஒரு ரூமில் ஒரு கார்னரில் ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா கூட அது பாட்டு சைலண்ட் ஆயிரும். இல்லை நீங்கள் குட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் வளர்க்குறீங்க, அவங்க டிவி அடாப்ஷனுக்கு அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா செட் ஆயிரும். ஏன்னா என்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குட்டி போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெட்ரூமில் தான் குட்டி போட்டது. ஏசி இருக்கும், டிவி இருக்கும், லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்னோட ஆன்சர் பேரம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 5 குட்டி போட்டு காப்பாற்றிச்சு. அந்த ஆசையில் தான் நாங்கள் ப்ரீட் மேலே ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம். இது வந்து நான் ஒரு 2.5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. 2.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். லாக்டவுன் முன்னாடிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். லாக்டவுனில் எங்களுக்கு ஜிம்மு சொல்லாமல் ஜிம் வச்சுருக்கோம். ஜிம் ஃபுல் லாக்டவுனால ஸ்ட்ரெஸ்ஸில் நாங்கள் இதுவே ஃபுல் டைமே பண்ண ஆரம்பித்தோம். பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ப்ரீட் எடுத்தனால இப்போ நம்ம கடை வச்சு ஓனாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். லாக்டவுனில் போர் அடிச்சிது. போர் அடிக்கும்போது புது புது மியூட்டேஷன் தான் எடுப்போம். ஒரு ஒரு கலருக்கு ஒரு இது போட்டு எடுப்போம்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக எடுத்தோம். எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, சரி ஓகே நம்ம சேல் பண்ணலாம். சேல் பண்ணால் அது ஒரு இன்கம்மையும் வரும், ரெண்டாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி போடுற குட்டி என்ன கலரில் இருக்கும் அப்படின்றதே நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது ஒரு மெயின் ஒரு சைட் பிஸ்னஸ்மே ஆயிடுச்சு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து நம்ம விட்டுருக்கோம். டிராஃப்ட் விட்டிங்க அப்படின்னா தாராளமாக பெருசாக இருக்கும். சிரியன் விட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு பேர் வந்து இதில் நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். இதில் வந்து மேல் ஃபீமேல் நம்ம ரெண்டுமே விட்டுருக்கோம். இது ஏன் வந்து இந்த வாட்டி நம்ம பேர் போட்டு காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் சிரியன் ப்ரீட் பண்ண முடியுமா நம்மகிட்ட கேள்வி ரைஸ் பண்ணுறாங்க. ரைஸ் பண்ணுறனால இந்த வாட்டி வந்து நம்ம சிரியன் நான் என் வீட்டில் இருந்த செட்டப்பில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டிஸ்பிளேக்காக நான் வச்சுருக்கேன் சும்மா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாட்டில் வந்து இந்த மாதிரி தனியாக உள்ளே வச்சிட்டிங்கனாலே உள்ளே வந்து ஃபிட் ஆயிரும். தண்ணி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். பச்சை வந்து நாங்கள் இதை 400 ரூபீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ மும்பைலேருந்து லாட் எதுவுமே இங்கே வரல பாக்ஸு. ஏன்னா இது வந்து மும்பை மேனுஃபேக்சர் பாக்ஸ், லோக்கல் மேனுஃபேக்சர் கிடையாது. அதனால இப்போ பாக்ஸோட ரேட்டு 30 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால வந்து நம்ம 430லேருந்து 450 இதை நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு 400 ரூபீஸ் சேல் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து 450 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது நிறைய பேர் வந்து இப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்குலாம் நாங்கள் வந்து கொரியரில் போட்டுட்டு இருக்கோம். இதை வந்து ப்ரீடிங் பாக்ஸ் இதில் வச்சு வளர்க்க முடியாதா? வளர்க்கலாம். இப்போ ப்ரீடிங்னாலும் அதுவும் 2 பீஸ் தான் நாங்கள் உள்ள போட்டு வச்சிருக்கோம். எல்லாமே வளர்க்குறது தான் அப்படியே போட்டு. இது வந்து உங்களுக்கு கிளீனிங் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கண்ணாடி தொட்டி அப்படின்னா நீங்கள் எடுத்து கிளீன் பண்ணும்போது ஒன்று அடிப்பட்டோ இல்லை ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா கிளாஸ் உடஞ்சிரும். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு 100% சேஃபாக இருக்கும். நீங்கள் கீழே போட்டாலும் ஒன்றாவது எதுவுமே ஒன்றாவது. ரெண்டாவது வந்து நாங்கள் இது ஃபுல்லாக மெஸ் அடிச்சு வச்சுருக்கோம். மெஸ் அடிச்சு வச்சுக்கும்போது நீங்கள் ஒன் டைம் பிள்ளை பெட்டிங்கை போட்டுட்டு உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுட்டு நீங்கள் மேலே வழியாகவும் போட்டுக்கலாம். இல்லை இந்த ஹோல்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கேரட்டோ இல்லை பெரிய ஐட்டம் போடணும் அப்படின்னா என்னோட விரலே வந்து உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம். போட்டுட்டு நீங்கள் வந்து இதை ரொட்டேட் பண்ணிடலாம். ரொட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்க பீஸ் வெளியே வராது. அதேமாதிரி வீட்டில் குழந்தை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இது உள்ள கை விட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கிளாஸ் டேங்க்ல கை விட முடியாது கண்டிப்பாக. யாரோட கையுமே வந்து இது உள்ளே போகாது. ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு. கிளீன் பண்ணுறதுக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி வைக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கனால நம்ம இதை சேல் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. கஸ்டமருக்கான இதாக ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க கிளாஸ் டேங்க் கிடையாது? இல்லை
அவங்க வீட்டில் கிளாஸ் டேங்க் இருக்குன்னு போது நாங்கள் அதை தான் ப்ரிஃபர் பண்ணோம். இல்லை சார், நான் வந்து ஃபஸ்ட் டைம் வளர்க்கணும், எனக்கு எது ஈஸி மெயின்டெனன்ஸ் கேட்குறவங்களுக்கு நாங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணுறோம். இல்லை என்கிட்ட வீட்டில் பழைய டேங்க் இருக்குது சார், எனக்கு அதுவே போதும் அப்படின்னா நான் அதிலே ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் வாங்கணும் நாங்கள் கம்பேர் பண்ணுறதும் கிடையாது, நீங்கள் இதில் தான் வளர்க்கணும்னு நாங்கள் சொல்கிறதும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து 18 ml பாட்டில். இது பார்த்தீங்கன்னா 125 ml பாட்டில் வந்து 120 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஏன் இந்த ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு தான், இதில் வந்து 80 ml மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும், 2-3 நாள் வரைக்கும் இருக்கும். இது வந்து 120 ஒரு வாரம் வரைக்கும் இது தாங்கும். நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ரீஃபில் பண்ண தேவையில்லை, அதனால் இந்த ப்ரைஸ் வச்சு விற்கிறோம் ப்ரோ, அவ்வளோதான். ஓகே, அப்படியே வந்து பெட்டிங்கும் பார்த்துருங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா மரத்தூள் ப்ரோ, நம்மளே வந்து இந்த பேக்கெட் வந்து 1 கிலோ இருக்கும், 20 ருபீஸ்க்கு நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம குளத்தூர் ரைஸ் மில்லேருந்து மொத்தமாக 400-500 kg எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. இதை இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். ஸோ ப்ரோ வந்து மூச்சை பிடிச்சிக்கிட்டு பேசி சொல்லிட்டாப்புல, கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லது, எனக்கு ஏன்னா இதில் என்னென்ன கேட்கணும் அப்படின்றதெல்லாம் பெருசாக ஐடியா கிடையாது. ஸோ ப்ரோவே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஹாம்ஸ்டர் இல்லை மைஸ் இங்கே இருக்கிற இதெல்லாம் பெட்டு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், லொக்கேஷனுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அப்புறம் அவரோட ஸ்டாக் அப்டேட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் அவரோட இன்ஸ்டாகிராமில் போடுவார். ஸோ அதோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரி ஓகே, ஸோ பார்ப்போம். தேங்க்யூ.